ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி இந்த கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க இதை பாருங்கள். நம்ம எப்பயுமே வாங்கிக்கக்கூடிய இந்த மாதிரி மளிகை பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் போட்டு வச்சு மிச்சம் இருக்க பொருளை கவரில் இதே மாதிரி நம்ம சுற்றி வைப்போம். ஆனால் இதில் இருக்க வாசனை இதெல்லாம் நம்ம வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குங்க. இந்த கிளிப்பை நீங்கள் வாங்கி இதை டைட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் கூட இதில் இருக்க ஸ்மெல் வந்து வெளியே போகாது. அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மூடி வைக்கலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் ஒன்று ரப்பர் பேண்ட் வச்சு நீங்கள் சுற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா கயிறு ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டி வச்சுக்கலாம். ஆனால் இதை நம்ம ஒவ்வொரு தடவை இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம என்ன டிப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குதுங்க. வீட்டில் செவத்தில் ஆணி அடிக்காமல் இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு கூட இந்த ஹூக் மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அப்புறம் சாமி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியாது, அப்போ இந்த டபுள் சைட் டேப்பை சாமி படங்கள் பின்னாடி இதை ஒட்டிட்டு நீங்கள் செவத்தில் ஒட்டலாம். கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்க சாமி படம்லாம் இதில் ஒட்டலாங்க. முக்கியமாக கிளாஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சாமி படத்தில் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் இருக்கும், அதில் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன துண்டாக எடுத்து இதை கட் பண்ணிக்கிட்டேன். இந்த டபுள் சைட் டேப்பை ஒரு சைடை ஒட்டிடலாம், மிச்சம் இருக்க சைடை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், நீங்கள் ரப்பர் பேண்ட் எதுவுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்து போடவே தேவையில்லை. இப்படி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கின பாக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். நம்ம ஒவ்வொரு மளிகை பொருட்களும் போட்டு வைக்கிறதுக்காக பாக்ஸ் வச்சுருப்போம். ஆனால் இந்த சாட் மசாலா, ரெட் சில்லி இதெல்லாம் போடுறதுக்காக ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம புதுசாக வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டபுள் சைட் டேப்பு வச்சு ஒட்டி இதை நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், ரொம்பவும் புதுசாக வாங்கின பாக்ஸ் மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வாங்க செகண்ட் டிப் போகலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நம்ம உருட்டுவோம். ஆனால் இந்த சப்பாத்தி தேய்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் மாவு படிஞ்சிருக்கும், அதாவது டஸ்ட்டு மாதிரி சேர்ந்துருங்க. கவுண்டர் டாப் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டு துணிங்க, நல்லா கர்ச்சிஃப் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க. அதை கவுண்டர் டாப் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி வச்சு தேய்க்கும் பொழுது கீழே டஸ்ட்டே இருக்காதுங்க. அதை நம்ம அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் அந்த டஸ்ட்டையுமே. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் துணி தான் எடுத்து போடணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் கூட கீழே விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே கொஞ்சம் மிச்சமாகுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு புதுசாக சமைக்க வரவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு டிப்ஸ் பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சிசர்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த சிசர்லாம் நாளடைவில் ரொம்ப முக்கியமாக போயிடுங்க, கட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த சிசர் உங்களுக்கு கட் பண்ணலையோ அந்த சிசர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இது நல்லாவே ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு கத்தி எடுத்து, கத்தியோட வெற்ற பகுதி எடுக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும்ல அந்த பகுதியில் இதை நல்லா உரசி விட்டுருங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஷார்ப் ஆகிடுங்க. இதே மாதிரி சிசர் மட்டும்தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க கத்தி அருகாமனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியோ இல்லை ஒரு கம்பியோ எடுத்து இந்த மாதிரி உரசி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஷார்ப் ஆகிடும். இது பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வேஸ்ட்டு மாத்திர அட்டை இருக்கும்ல, அந்த அட்டையை இதை கட் பண்ணுங்கள். மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா சிசர் நல்லா சூப்பராக வெட்டும். அதை வெட்டுறப்ப பார்க்குறப்பே நமக்கு ஆசையாக இருக்கும், இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கே அப்படின்ட்டு. நீங்களும் வேஸ்ட்டாக இருக்க மாத்திரை அட்டையை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிசர் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது டிப் என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக வாங்கின பாத்திரங்க, பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதை நம்ம ஸ்டிக்கர் அப்படியே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாதி ஸ்டிக்கர் வரும், பாதி பேப்பர் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக அந்த ஸ்டிக்கர் மேலே ஒரு சூடை காமிச்சிங்க அப்படின்னா, ரொம்பலாம் காட்ட தேவையில்லை, லைட்டாக அது ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க, கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது. இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டீல் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் இதுக்கு தாங்க யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க, பாட்டிலுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிக்க வந்துருச்சு. இப்போ இந்த இது மேலே ஒட்டிகிட்ருக்க கம்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு நார் வச்சு தேய்ச்சிங்கனாலே போயிடுங்க. அடுத்து
அடுத்து தான் நம்ம டிப் நம்பர் 5 பார்க்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு, வரகரிசி, ரவை இதெல்லாமே வாங்கி வச்சுருப்போம். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் பூச்சி வர ஆரம்பிச்சிரும், வண்டு வரும், புழு வரும், இதெல்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பை லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை வறுத்தெடுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சாம்பார் வைக்கிறதுனால சாம்பாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வறுக்கும் பொழுது கலர்லாம் மாறக்கூடாது, அதே கலரில் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. தட்டில் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம எப்பயும் வைக்கக்கூடிய மளிகை சாமான் டப்பாலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பை விட ரவை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு வந்துடும், புழு வந்துடுங்க. ரவையுமே மெயினாக நீங்கள் வறுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வரகரிசி, சாமரிசி இதெல்லாம் கூட சீக்கிரமாக வண்டு வந்துடுது. அதையுமே இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இது நீங்கள் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் சூடாக வச்சிட்டீங்கன்னா கூட அந்த சூட்டுக்கு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈரம் வந்த மாதிரி இருக்கும், அதாவது வேர்த்து தண்ணி மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. அதில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வைங்க. பருப்பு வந்து வறுத்துட்டு நம்ம சமைக்கும் பொழுது சாம்பார் வந்து வளவளப்பு தன்மை இருக்காது பாசிப்பருப்பில். ஆனால் ரவையை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உப்புமாக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் பொழுது ரவை நல்லா உதிரியாக இருக்கும். உப்புமாக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வராமல் நல்லா பொலப்பொலன்னு நல்லா உதிரியாக இருக்குங்க. நம்ம திடீர்னு குழம்புக்கு பருப்பு ஊற வைக்க மறந்துருப்போம், அதாவது இந்த மாதிரி சுண்டல் வகையெல்லாம். அதுக்கு நம்ம சுடுதண்ணியை நல்லா வச்சுட்டு இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் விடிகால 6 மணிக்கு செய்தீங்கனாலே போதுங்க. 6 மணிக்கு இதை நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10:30 எல்லாமே இது நல்லாவே ஊறிடும். மற்ற பருப்புலாம் கூட சீக்கிரம் ஊறிடும், ஆனால் இந்த மாதிரி பெரிய பருப்புலாம் ஊறுறது கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஊறிடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம உளுந்து வடைலாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் வராதுங்க. கார வடைக்கெலாம் சீக்கிரமாக போட்டுருவோம், ஆனால் உளுந்து வடை பார்த்திங்கன்னா ஒன்று இழுத்துட்டு வரும், ஷேப்பே இல்லாமல் வரும், கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வராது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்க ஜூஸ் வடிகட்டி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்டீல் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்சமாக மாவெடுத்து லைட்டாக தட்டிக்கலாங்க. இதிலையே நம்ம தட்டிட்டு போட்டோம்னா இந்த டீ வடிகட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமையே வரும். வாழை இலையில் போடும்போது கூட ஒவ்வொருத்தருக்கு ஷேப் வரதில்லை, அதுக்காக இந்த வடிகட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டான ரவுண்ட் ஷேப்லேயே வருங்க. நம்ம கையில் போடக்கூடிய ஷேப்பை விட இந்த வடிகட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் போடும் பொழுது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஷேப்பில் தாங்க இந்த வடை வரும். அப்படியே உங்களுக்கு உளுந்து வடையில் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஷேப் வராது. அதுக்கு நீங்கள் மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கெட்டியாகிடுங்க, வடையும் நல்லா சாஃப்டாகவே வரும். நம்ம கையில் எடுத்து போடக்கூடிய வடையை காட்டிலும் இது கொஞ்சம் ஷேப்பாகவே தாங்க இருக்குது. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது பாருங்கள். நடுவில் இந்த சென்டராக ஒரு ஓட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா அது வழியாக எண்ணெய் போய் சீக்கிரமாகவே வடை வெந்துடும், அதுக்காக தான் இந்த ஓட்டையை போடுறதுங்க. டிப் நம்பர் 8, நம்ம பொங்கலுக்கு இல்லை பருப்புலாம் வேக வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கரை மீறி விசில் வழியாக தண்ணி எல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக குக்கர் மூடியில் கேஸ்கெட்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து அந்த விசில் வரும் பார்த்தீங்களா, அந்த விசில் வரக்கூடிய இடத்துல சும்மா ஒரு 2 டிராப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு சுற்றிலும் இந்த கேஸ்கெட்டை சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கறதுனால நிறைய தண்ணி வச்சு நீங்கள் விசில் விட்டாலுமே அந்த அளவுக்கு வராதுங்க வெளியே. நம்ம தக்காளி சாதம் இதெல்லாம் செய்யும்போது பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட வெளியே வராது. இதே நம்ம வெள்ளை சாப்பாடு வைக்கும் பொழுது தண்ணி வெளியே வரும். அதுக்கு காரணம் வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை அப்படிங்கிறதுனால தான். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிலுமே ஆயில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா விசில் வரும் பொழுது தண்ணி வராதுங்க. பொங்கலுக்கு நம்ம எப்பயுமே தண்ணி சேர்த்து வைப்போம், அதில் தான் தண்ணி வெளியே வராது. ஆனால் இந்த மாதிரி செய்து பாருங்கள், கண்டிப்பாக தண்ணி வெளியே வராது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிப் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுற டிப் தாங்க. அதாவது நம்ம எப்பயுமே டீ வைக்கும் பொழுது டீ பாத்திரம் வந்து ரொம்ப கரையாக இருக்கும், அதை கழுவுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப கரை இல்லாமல் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்ம டீ வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு டீ தூள்லாம் போடுவோம், ஆனால் அப்படி பண்ணாதீங்க. பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க, தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உடனே சர்க்கரை போட்டுருங்க. இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் பாத்திரத்தில் நல்லா படிஞ்சிரும். இந்த மாதிரி படிகிறதுனால உங்களுக்கு பால் ஊற்றினாலும் அந்த ரொம்ப கரையாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம்.
டீ வைக்கும் பொழுது எப்பொழுதுமே இஞ்சி ஏலக்காய் போடுங்க, அது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போ டீ போட்டு தந்தாலும் இந்த முறைப்படி நீங்கள் டீ வைங்க, உங்களுக்கும் வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். இஞ்சி ஏலக்காவை நல்லா தட்டிட்டேன், இப்போ டிகஷன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் இஞ்சியும் ஏலக்காவையும் சேர்த்துருங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன், அந்த பால் தாங்க சேர்க்க போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் டீ போட்டிங்க அப்படின்னா டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் எப்படி டீ போட்டாலும் அந்த டீ வந்து டேஸ்ட்டாகவே வராது, ஒன்று பால் ஸ்மெல் அடிக்கும் இல்லைனா டிகாஷன் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவாங்க. டீ ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி போடணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நான் அடுத்த வீடியோவாக போடுறேங்க. டீ வைக்கும் பொழுது எதனால் உங்களுக்கு டேஸ்ட் வரலை அப்படிங்கிற ரீசனும் நான் அந்த டீ வைக்கிற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நான் பால் சேர்த்துட்டேன், பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுட்டு வடிகட்டுறேன் பாருங்கள். நான் இந்த டீ 2 பேர் அளவுக்கு போட்டிருக்கேன். டீ எப்பவுமே இந்த மாதிரி திக்காகவும் இருக்கணும், டிகாஷன் கலரும் இருக்கணுங்க. டீ வடிகட்டிட்டேன், இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில். இதுக்கு முன்னாடி நீங்கள் பால் சேர்த்து டீ வைக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது, அடியில் ஒரு லேயரே படிஞ்சிருக்கும், அதாவது பாலோட ஆடை மாதிரி. இப்போ இந்த பாத்திரம் கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிப், கடைசியான டிப்ங்க. நம்ம அரிசி எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு 25 கிலோவாவது வாங்கி வைப்போம். அந்த 25 கிலோ அரிசி வாங்கி வைக்கும் பொழுது 2 மாதம் 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும். அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, அதாவது இது பேர் வந்து பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, விளக்கச்ச நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. இதோடைய பேர் பார்த்திங்கன்னா வசம்புங்க. இந்த வசம்பு ஒரு துண்டு வாங்கிட்டு வந்து இதை உடச்சி அரிசிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதம்னாலும் வண்டு வரதில்லைங்க. இதை மூட்டைக்குள்ளே அப்படியே நீங்கள் கலந்து வச்சுருங்க. எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி மூட்டையிலேருந்து நம்ம அரிசி எடுக்கக்கூடாது, ஒரு தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பெரிய டிஃபன் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கணும், அதுலேருந்து தாங்க எடுக்கணும். நம்ம அடிக்கடி இந்த மூட்டையில் நம்ம கை வச்சு எடுக்கிறதுனால கூட சீக்கிரமாக பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வசம்பை போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு சிலர் 5 மூட்டை 10 மூட்டைலாம் வாங்கி வைப்பாங்க, அப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு மூட்டைக்கு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு நீங்கள் வசம்பு போட்டிங்கனாலே போதுங்க, 6 மாதம் 1 வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு வண்டு வராது. சாப்பாடு அரிசி மட்டும் இல்லை, நீங்கள் ரேஷன் அரிசி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ரேஷன் அரிசியிலையும் இந்த வசம்பு போட்டு வைங்க, வண்டுலாம் சுத்தமாக வராதுங்க. இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் பாதியாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.